நண்பர்களுக்கு வணக்கம்ங்க. இன்றைய விற்பனை பதிவில் 7 விற்பனை பதிவுகள் இருக்குதுங்க. நாளையிலிருந்து கண்ணபுரம் தேர் திருவிழாவுக்கு நம்ம மாடுகள் வந்து அங்கே கொண்டு போயிடுவோங்க. கரூருக்கும் காங்கேயத்துக்கும் இடையில் ஓலப்பாளையம் அப்படிங்கிற ஊரில் கண்ணபுரம் மாரியம்மன் அப்படிங்கிற தேர் திருவிழாவை ஒட்டி நடக்கக்கூடிய வருடாந்திர தேர் திருவிழாவானது இனிதே ஆரம்பமாகி இருக்குதுங்க. மாடுகள் எல்லாரும் கொண்டு வந்துட்டுருக்குறாங்க. நம்ம வந்து எப்பவுமே அந்த காலத்தில் சொல்கிறது வந்து அமாவாசை முடிஞ்சு பெருமானம் முடிஞ்சு அடுத்த நாள்லேருந்து தான் கொண்டு வருவாங்கன்னு சொன்னாங்க. அதனால் நம்ம வந்து நாளை காலையிலேருந்து நம்மளுடைய மாடுகளை அங்கே நேரடி விற்பனை வந்து நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோங்க. பந்தல் போட்டிருக்கிறோம். நம்ம வந்து ஃப்ளெக்ஸ் போர்டு வந்து வர்றவங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து ஃப்ளெக்ஸ் போர்டு அங்கே வச்சுருக்கிறோங்க. கண்ணபுரம் தேர் திருவிழாவிற்கு வரை தரக்கூடிய நண்பர்கள், நீங்கள் மாடு வாங்குறீங்களோ இல்லையோ நம்மளோட இடத்துக்கு வந்துட்டு போங்க. மாடுகள் கன்றுகள்லாம் நீங்கள் பார்த்துட்டு போகலாம். நம்ம வீட்டில் எந்த முறையில் மாடுகளை வியாபாரம் பண்ணுறோமோ அதே அணுகுமுறையில் தான் அங்கேயும் நம்ம விற்பனை பண்ண போகிறோங்க. அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும், நம்ம பாதுகாப்பான முறையில் ஏற்றி அனுப்பிடுவோங்க. நம்மளுடைய வாகன ஓட்டிகள் அங்கேயே இருப்பாங்க. எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வார்டையும் ஏற்படுத்தி முடிஞ்ச வரைக்கும் அவங்க வந்து சேஃபாக கொண்டு வந்து இறக்குற வரைக்கும் நம்ம பொறுப்பு ஏற்றுக்கிறோமுங்க. இன்றைய வீடியோ பதிவில் முதல் பதிவாக நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா, 3 ஈத்து மயிலை மாடு 20 நாள் ஆன மயிலை கிடாரிக்கண்ணோடு வந்திருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க. முதல் நாள் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து கறவை வீடியோ போடலைங்க. நல்ல மடிகால் சுத்தம், 4 காம்பும் அள்ளி வச்ச மாதிரி தெளிவாக இருக்குதுங்க. மடியில் நேரம் ஒரு 2.5-3 வரைக்கும் பால் இருக்கும். நம்ம ஒரு 1.5 கறக்கலாம்னு நம்ம எதிர்பார்க்கலாமுங்க. இந்த கன்று மாட்டினுடைய விற்பனை விலை 49,000 ரூபாயிங்க. மாடு கண்ணு சுழி சுத்தமாக இருக்குது. மாட்டிற்கு லக்ஷ்மி சுழியும் இருக்குதுங்க. கண்ணு கிடாரி கண்ணு ஈத்து 3 ஈத்து கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க. கன்று மாட்டினுடைய விற்பனை விலை 49,000 ரூபாயிங்க. அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டி வாகன வசதி உண்டு. கிடாரிக்கண்ணோட ஒரு மாடு நல்ல மடிகால் சுத்தத்தில் வேணும்னா இந்த மாட்டை தேர்வு செஞ்சுக்கலாமுங்க. நேரில் வந்து பார்க்கணுன்னாலும் பார்த்து தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாமுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 2 ஈத்து செவலை மாடு, பல் வந்து கடை முளைப்புங்க. 10 நாள் ஆன மயிலை காளை கன்றோட விற்பனைக்கு இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை. மாடு கண்ணு சுழி சுத்தமாக இருக்குதுங்க. இந்த செவலை கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா 35,000 ரூபாயிங்க. பாலோட அளவீடு வந்து பார்த்தீங்கன்னா முறையான அடர்த்தியான முறையான பராமரிப்பு இருக்கும் பட்சத்தில் காலையில் 1.5 சாயங்காலம் 1 கறக்கலாமுங்க. கண்ணுக்கு ஒவ்வொரு லிட்டர் பால் இருக்குங்க. வீட்டு தேவைக்காக குறைந்த விலையில் ஒரு செவல மாடு வேணும், கால் அணைக்காமல் வேணும்னா இந்த மாட்டை தேர்வு செஞ்சுக்கலாம். முதல் நாள் அப்படிங்கிறதுனால நம்ம காலையில் ஒரு 1 லிட்டர் மட்டும் கறந்து பார்த்தோம்ங்க. அதனால் உங்களுக்கு இந்த கன்று மாடு வேணும்னா தாராளமாக தொடர்பு கொள்ளுங்க. 2 ஈத்து செவலை மாடு, பல் வந்து கடை முளைப்புங்க. கன்று வந்து மயில கண்ணு கால கண்ணு. கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. எப்பவுமே மாடுகள் வாங்கிட்டு போகிற நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் 2 நாளைக்கு வந்து மாடுகளை கறக்கும்போது கொஞ்சம் குறுகலாக கட்டி கறங்க. அதாவது நம்ம எப்படி இந்த வழிமுறையில் கறக்கிறோமோ நீங்கள் இதை பார்த்துக்கிட்டாலே போதுமானதுங்க. ஒரு மரமோ ஒரு போஸ்டோ ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா பால் கறக்கிறதுக்கு முன்னாடி மாட்டுக்கு அடர்தீவனம், நீங்கள் என்ன அடர்தீவனம் கொடுக்குறீங்களோ அதை கொடுங்க. சில மாடுகள் வந்து புது இடத்துக்கு தண்ணி தீவனம் குடிக்கல அப்படின்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய அடர் தீவனத்திலேயே 1/2 கிலோலேருந்து 1/2 கிலோ நாட்டு சக்கரை, ஒரு 50 கிராம்லேருந்து 100 கிராம் கல்லுப்பு கலக்கி விட்டு லேசாக மேலே தூவி விட்டு வச்சு பாருங்கள். கண்டிப்பாக ஒரு 2 நாளைக்கு வந்து மோந்து பார்த்து அதை குடிச்சு பழகிக்குச்சுன்னா அந்த டேஸ்ட்டுக்கு அப்படியே மாடுகள் வந்து நம்ம என்ன தவிடு கொடுக்குறோமோ அந்த தவிடை குடிச்சு பழகிக்குங்க. அதனால் எப்பவுமே வந்து நாட்டு சர்க்கரையை வீட்டில் வச்சுக்கோங்க. அதுவும் இப்போ வந்து எல்லா இடங்கள்லையும் கிடைக்கிது இயற்கை வழி நாட்டு சர்க்கரை, அதாவது சல்ஃபர் ஹைட்ரோஸ் போடாத நாட்டு சர்க்கரையாக இருந்தால் ரொம்ப நல்லதுங்க. கல்லுப்பு வந்து பார்த்தீங்கன்னா அதோட சுவைக்காக நம்ம சொல்கிறதுங்க. அதனால் உங்களுக்கு இந்த கறவை மாடு தேவைப்பட்டால் மேலே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். 4 காம்புகளும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அள்ளி வச்ச மாதிரி நல்லா மடித்தவாக இருக்குதுங்க. அடர்தீவனம் நல்லா எடுத்துக்குது. மாடு கண்ணு சுழி சுத்தமாக இருக்குது. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க. ஒரு குறைந்த விலையில் செவல மாடு வேணும், காலக்கண்ணோடு வேணும், வீட்டு தேவைக்கு வந்து பால் இருந்தால் போதும், கால் அணைக்காமல் வேணும்னா இந்த மாட்டை தேர்வு செஞ்சுக்கலாம். கன்று மாட்டினுடைய விற்பனை விலை 35,000 ரூபாயிங்க. எந்த மாடு எந்த கண்ணு நீங்கள் வாங்கினீங்கனாலும் வீடியோ பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதுங்க. நேரில் வந்தாலும் அட்வான்ஸ் மட்டும்தானுங்க. இப்போ நம்ம கறக்கிற வழிமுறை பார்த்தீங்கன்னா கண்ணை வந்து அவங்க பிடிச்சி நம்ம முன்னாடி கட்டிடுறோம். கொஞ்சம் கீழே தனுவெல்லாம் கட்டிட்டு மாடோட கயிறு வந்து ரொம்ப தளர்வாக இருந்ததுன்னா 1 நாள் 2 நாளைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொம்புக்கு நடுவாண்ட போட்டு கொஞ்சம் டைட்டாக இழுத்து கட்டிடுங்க. ஏன்னா மாடுகள் வந்து ஒரு இடம் இன்னொரு இடம் மாறுது அப்படின்னா கறக்கக்கூடிய ஆட்கள் மாறுறாங்க, கடக்கக்கூடிய நேரம் மாறுது, அடர்தீவனம் மாறுது, வண்டியில் வந்து பதட்டம் இருக்கும். இந்த மாதிரி எல்லா சூழலும் இருக்கிறதுனால நம்ம எப்பவுமே பண்ணுற விஷயத்த எல்லோரும் பண்ணணும், தெரிஞ்சுக்கங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம சொல்கிறோங்க. இந்த மாதிரி கொம்பு நடுவாண்ட போட்டு மாட்டோட ஹைட்லேயே இழுத்து கட்டிட்டிங்கன்னா மாடுகள் வந்து நகராதுங்க. அதுக்காக தான் நம்ம எப்பவுமே வந்து கண்குட்டி கீழேயும் மாட்டை மேலேயும் இப்படி கட்டிக்கிட்டோம் அப்படின்னம்னா
புது சூழல் புது இடத்துக்கு கறக்கும்போது எந்த தொந்தரவும் இருக்காதுங்க. எப்பவுமே வந்து மடி நல்லா கழுவிட்டு மரச்சைக்கிள் ஆட்டின விளக்கண்ணை கையில் வச்சுக்கோங்க. காம்புகளில் வந்து போட்டுட்டு நாலு காம்புலையும் அளவாக போட்டுட்டு நாலு பீர் வந்து அழுத்தம் கொடுக்காம, ஏன்னா மாடுகள் வந்து புது ஆள் புது சூழல் கறக்குறாங்கிற ஒரு பயமோ பதட்டமோ இல்லாமல் இருக்கிறதுக்காக அழுத்தம் கொடுக்காம கறங்க. மாடு இயல்பாக இருக்கிறது பார்த்தீங்கனாலே கண்ணுக்குட்டியை நக்கிட்டு ரொம்ப இயல்பாக நிற்கிதுங்க. அதனால் நம்ம அழுத்தம் டக்குன்னு கொடுத்தோம்னாலே மாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து காலை எடுக்கிறதுக்கோ நகர்றதுக்கோ வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதனால் அடிப்படையாக எப்பவுமே பால் கறக்கிறதுக்கு முன்னாடி மரச்சைக்கிளாட்டின விளக்கண்ணையை காம்புகளுக்கு போட்டுருங்க. அழுத்தம் கொடுக்காம நாலு பேர் கறந்துட்டு காம்புகளோட தன்மைக்கு ஏற்றவாறு கறந்தீங்கன்னா புது இடம் புது சூழல் புது ஆட்கள் கறக்கிறதுக்கு மாடுகள் வந்து நகர்றதோ எந்த தொந்தரவும் எதுவும் பண்ணாதுங்க. வாங்கிட்டு போகிறவங்க ஆட்டி ஊத்துற வழிமுறை பின்பற்றுங்க. அப்படி முடியாதவங்க கூட கண்டிப்பாக ஒரு கால்சியம் டானிக்காவது ஒரு 100 ml வாங்கிட்டு வந்து ஊற்றுங்க. கால்சியம் டானிக் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கால்நடை மருந்தகத்துலையும் கிடைக்குதுங்க. மாடுகளுக்குன்னு சொல்லி விர்பா கம்பெனியோடதாக இருந்தால் இன்னும் நல்லா இருக்குங்க. ஆஸ்டோவிட் ஃபோர்ட்டுங்கிறது தான் அந்த டானிக்குங்க. அது கூட விட்டமின் டானிக் வைமரால் அப்படின்னு ஒரு பெயரில் இருக்குது. அந்த வைமரால்ங்கிற விட்டமின் டானிக் 60 ml வாங்கிக்கலாங்க. வாங்கி அந்த 1 லிட்டர் டானிக்குள்ளே ஊற்றி நல்லா குலுக்கி வச்சுக்கோங்க. தினமும் 100 ml பயன்படுத்துறதுக்கு முன்னாடி பாட்டில் நல்லா குலுக்கிட்டு தாலையிலையும் கொடுக்கலாம். இல்லை வந்து நாக்கை இழுத்து பிடிச்சி அனுபவம் மிக்கவங்களை வச்சு புறப்போகாமையும் நம்ம வந்து ஊற்ற முடிஞ்சதுன்னா 10 நாட்களுக்கு வருங்க. நம்ம வந்து மாடுகளுக்கு நல்லா பால் திரும்பி வந்துடுங்க. நாட்டு சுரக்காய் கிடைச்சா கூட காலையில் ஒன்று சாயங்காலம் ஒன்று வெட்டி வச்சு பாருங்க. அதே மாதிரி சில நண்பர்கள் சில சந்தேகங்கள் கேட்குறாங்க, மாடு கன்றுகளுக்கு கண்ணில் வந்து நீர் வடிதல் எதனால் வருது அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் தானுங்க. நம்ம மனிதர்களுக்கு ஏற்படுற மாதிரி மாடுகளுக்கும் ஏற்படுங்க. அதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண் நல்லா கழுவி விட்டுட்டு மெடிக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெண்டிஸ்ட்ரின் SH அப்படின்னு ஒரு டியூப் இருக்குதுங்க. ஃபெண்டிஸ்ட்ரின் SH அப்படின்னு ஒரு பச்சை கலரில் ஒரு டியூப் இருக்குதுங்க. அந்த டியூப் வந்து பார்த்தீங்கன்னா 2 இதுக்காக நம்ம பயன்படுத்தலாமுங்க. ஒன்று வந்து கண்ணில் நீர் வடிஞ்சதுன்னா கண்ணை நல்லா கழுவி விட்டுட்டு அந்த மருந்தை கண்ணில் வந்து நல்லா பிதுக்கி விடணுங்க. காலையிலையும் சாயங்காலமும் அப்படின்ட்டு ஒரு 2 நாளைக்கு அதை பண்ணிங்கன்னா கண்ணில் நீர் வடிதல் நின்று போயிடுங்க. இல்லை அப்படிங்கிற மாதிரி இன்னும் அடுத்த அந்த மருந்தோட அடுத்த பயன்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா காம்புகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஏற்படுது, உள்ளே வந்து காம்புக்குள்ளே ஏதாவது தொந்தரவு இருந்ததுன்னா காம்பு ஓட்டையில் அந்த டியூப் மருந்தை வச்சு உள்ளே அமுத்தி விட்டிங்கனாலும் காம்புகளில் ஏற்படக்கூடிய உள்ளே ஏற்படக்கூடிய பிரச்சனையை உடனடியாக தீர்வு பண்ணுறது உடனே கால்நடை மருந்தகத்தில் இருக்கக்கூடிய இந்த ஃபெண்டிஸ்ட்ரின் SH அப்படிங்கிற டியூபுங்க. அதனால் கட்டாயமாக நீங்கள் கறவை மாடுகள் வாங்கிட்டு போனால் ஆட்டி ஊற்றுங்க, இல்லைனா கால்சியம் டானிக்காவது நீங்கள் தாராளமாக கொடுங்க. முதல் நாள் மட்டும் மாடுகளை இந்த மாதிரி கயிறு வந்து கொம்பு கடுவாண்ட போட்டு குறுகலாக போட்டு கட்டி கறந்தீங்கன்னா நகராதுங்க மாடுகள். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகராது. ஒரு நாள் 2 நாள் நம்ம கறக்கிற ஆட்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி கறந்து பழகிட்டாங்கன்னா மாடுகள் வந்து அந்த ஆட்களுக்கு ஏற்றவாறு இயல்பாக மாறிக்குங்க. முதல் நாள் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து காலையில் ஒரு 1 லிட்டர் கறந்து பார்த்தோம்ங்க. கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. குறைந்த விலையில் காலக்கண்ணோட கால் அணைக்காமல் வீட்டு தேவைக்கு வேணும் அப்படின்னா இந்த சேவல மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாம். விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா 35,000 ரூபாய்ங்க. மடிகள் நல்லா சுத்தம்ங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 11 மாதங்களான சுழி சுத்தமான மறையோ வெள்ளை புள்ளியோ எதுவும் இல்லாத ஒரு காராம்பசு காளை கன்றுங்க. இந்த கன்றினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா 17,000 ரூபாய்ங்க. சுழி சுத்தமாக இருக்குது, குறைப்பளவு எதுவும் இல்லை, 8 பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க. அதனால் உங்களுக்கு ஒரு காராம்பசு காளைக்கன்று வேணும் அப்படின்னா இந்த கண்ணை தேர்வு செஞ்சுக்கலாம். விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா 17,000 ரூபாய்ங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இனச்சேர்க்கைக்கு பயன்படுத்துகிற வகையில் வேணுனாலும் இந்த கண்ணை நீங்கள் தயார் பண்ணிக்கலாம். ஜல்லிக்கட்டுக்கு இல்லை வடமஞ்சு விரட்டு எருதாட்டம் எதுக்கு வேணாலும் பயன்படுத்திக்கலாங்க. நல்ல புறவேத்தம், தொப்புள் இறக்கம் இல்லை, நெத்தி வந்து குழி நெத்தி, 2 கொம்பு முன்னது பின்னது இல்லாமல் இருக்குங்க. இளம் கன்றுகளை பராமரிக்கிறவங்க கொம்பு வர ஆரம்பித்ததுலேருந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல் தூண்லேயோ இல்லை வந்து பக்கத்தில் ஏதாவது காரை திட்டி இருக்கிற மாதிரி இடங்களில் கொம்பு கன்றுகளை கட்டக்கூடாதுங்க. அப்படி கட்டினீங்கன்னா கொம்பை வந்து உரைச்சிது அப்படின்னா அந்த குளச்சியிலேருந்து வெளியே வரும்போது கொஞ்சம் முன்னது பின்னதாக மாறிக்குங்க. இயல்பாக முளைச்சி வர்றது 2 கொம்பும் ஒரே சீராகத்தான் வருங்க. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு டயரை பதைச்சி சைக்கிள் டயரை வாங்கிட்டு வந்து மண்ணில் பதைச்சி அப்படி கட்டலாம், இல்லை கம்பி அடித்து கட்டிக்கலாமுங்க. கல் தூணில் கட்டும்போது கன்றுகளுக்கு மட்டுங்க, கல் தூணில் கட்டும்போது இல்லை காரையில் கட்டும்போது அது வந்து கொம்பை போட்டு உரசிக்கிட்டே இருந்தது அப்படின்னா அந்த ஊன் கொம்பு அடிப்பகுதி இருக்கிற ஊன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னது பின்னதாக மாறுச்சுன்னா கொம்பு வந்து மேலே வரும்போது மாறி வந்துடுங்க. அது காலம் பூரா அது வந்து நமக்கு பார்வைக்கு கொஞ்சம் தெளிவில்லாமல் இருக்குங்க. அது நம்ம பண்ணுற தவறு தானுங்க. அதனால் இந்த மாதிரி கன்றுகளை கட்டும்போது முகரை போட்டு கட்டினோம்னா அடிப்போட்டில் போட்டு கட்டிக்கிட்டோம் அப்படின்னோம்னா கன்றுகளை இழுத்து பிடிக்கிறது சௌகரியங்க. அதே மாதிரி கம்பி அடித்து கட்டிக்கலாமுங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கம்பி அடித்து அது வளைத்து கம்பி வாங்கிட்டு வந்து மண்ணில் நிலங்காங்க அடிச்சிருவோங்க. கண்ணை வந்து எங்கேயும் போய் உரசறதுக்கு வழி இல்லை. இழுத்து பிடிக்கணும், மூக்குத்துற வரைக்கும் இழுத்து பிடிக்கிறது சிரமமாக இருக்குது அப்படின்னா
அடிப்பகுதியில் தாடையில் ஒரு லாக்கெட்டோ இல்லை வந்து தும்போ போட்டு கட்டிக்கிட்டோம்னா இழுத்து பிடிக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்குங்க. சைடில் போட்டு இழுக்கிறதுக்கும் அடிப்பகுதியில் போட்டு இழுக்கிறதுக்கும் விசுக்குன்னு இழுத்துட்டு போக முடியாதுங்க. அதனால் நாகரீகமான சுழி சுத்தமான இந்த காராம்பஸ் காலக்கண்ணு மறையோ வெள்ளைப்புள்ளியோ எதுவும் இல்லாத வேணும்னா மேலே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம்ங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு 11 மாதங்களான சுழி சுத்தமான பால் மயிலை கிடாரி கன்றுங்க. கழிப்பு சுழிகள் எதுவும் கிடையாதுங்க. இந்த சுழி சுத்தமான 11 மாதங்களான பால் மயிலை கிடாரி கன்றினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 21,000 ரூபாய்ங்க. நிறைய நண்பர்கள் வந்து இந்த நிறம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, இந்த மாதிரி நிறக்காலில் கன்றுகள் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. இது மாதிரி எப்பவும் வராதுங்க, எப்பாவது வரும் சூழலில் தான் வந்து நம்ம வந்து பதிவாக போடுறோங்க. அதனால் பால் மயிலைங்கிறது நிறைய பேர் விரும்புகிறாங்க, கிடைக்க மாட்டேங்குது. கிடைக்கும் பட்சத்தில் நம்ம தகவல் தெளிவாக சொல்கிறோம்ங்க. இந்த கன்றை பொறுத்த வரைக்கும் வயது 11 மாதம் ஆகுது, சுழி சுத்தமாக இருக்குது, விற்பனை விலை 21,000 ரூபாய்ங்க. தாய் வந்து நல்ல கறவு மாடு. இந்த கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ காம்புகள் வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச்சுக்கு கூடுதலாக இருக்குங்க. ஏன்னா நல்ல கறவை மாட்டில் இருக்கிற பிறந்த கன்றுகளுக்கு காம்பு வந்து நல்லா நீண்டு வந்துக்கும். நல்ல நிறத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சுத்த வெள்ளையாக இருக்குங்க, குழாம்பு வெள்ளையாக தான் இருக்கும், காது உள்மடல் வெள்ளையாக இருக்கும், வால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கருப்பிடிக்காமல் இருக்கும். அதனால் உங்களுக்கு ஒரு நல்ல நாகரீகத்தில் ஒரு வட இந்திய கன்று வேணும் அப்படின்னா இந்த கன்றை தேர்வு செஞ்சுக்கலாமுங்க. வயது 11 மாதங்கள் ஆகுது, விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 21,000 ரூபாய்ங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். சிவகிரி கேட்டில் ஃபார்ம் அப்படின்னு கூகுளில் டைப் பண்ணிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும். காலை 6 மணியிலிருந்து மாலை 6 மணி வரைக்கும் நீங்கள் நேரில் வந்து பார்த்து எந்த மாடு எந்த கன்று பிடிக்குதோ, இந்த கன் பிடிச்சிருந்ததுன்னா அதுக்கான அட்வான்ஸ் மட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் போகலாம். நம்ம வாகனத்தில் கொண்டு வந்து உங்கள் வீட்டில் இறக்கி கட்டிட்டு வண்டி வாடகையும் மாட்டினுடைய மீதித்தொகையும் வண்டியில் வாங்கிக்குவோங்க. இது எதுக்காக பால் மயில எல்லோரும் விரும்புகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு முடி கருக்காய் வந்து விழாதுங்க. இது வந்து நாளைக்கு மாடாகி செனையாகி நிறசனையானால் கூட அந்த வெள்ளை நிறம்ங்கிறது அப்படியே இருக்குங்க. இன்னும் கழுவிட்டு கட்டினோம்னா நல்லா பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுத்த வெள்ளையாக தெரியும் போது நல்ல லட்சணமாக இருக்குங்க. அதனால தான் எல்லோரும் வந்து ரொம்ப விரும்பி இந்த மாதிரியான கன்றுகளை தேர்வு செய்கிறாங்க. உங்களுக்கு இந்த கன்று தேவைப்பட்டால் மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க, நேரில் வந்து பார்த்தும் தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாம். விற்பனை விலை 21,000 ரூபாய்ங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா தலையீத்து 2 பல் தஞ்சாவூர் இனத்தை சேர்ந்த ஒரு குட்டை மயிலை மாடுங்க. சுழி சுத்தமாக இருக்குது, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 லிருந்து 20 நாளில் கன்று போட்டுருங்க. நல்ல கைப்பழக்கம், நல்ல குணத்தில் இருக்குதுங்க. ஒரு குறைந்த விலையில் ஒரு நாட்டு மாடு நிறைசனையில் வேணும், நல்ல குணமாக வேணும், கைப்பழக்கத்தில் வேணும், சுழி சுத்தமாக வேணும்னா இந்த மாட்டை தேர்வு செய்யலாமுங்க. 2 பல் தான் போட்டிருக்குது, நல்ல குணம்ங்க. அதாவது மடிகால் 4 காம் நல்லா விரிஞ்சிருச்சு. ஒரு 15 லிருந்து ஒரு 20 நாளில் கன்று போட்டுருங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா 24,000 ரூபாய்ங்க. மடி பார்த்தீங்கனாலே நீங்கள் வீடியோவில் தெரியும், இன்னொரு 15 லிருந்து 20 நாளில் நல்லா மடி விட்டுருவோங்க. வால் வந்து நல்ல நிலம் தொடர அளவுக்கு இருக்குது. உயரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 அடி அந்த மாதிரி இருக்குங்க. ஒரு வீட்டு தேவைக்கு மிக குறைந்த விலையில் ஒரு தஞ்சாவூர் இன குட்டை நாட்டு மாடு வேணும் அப்படின்னா இந்த மாட்டை தேர்வு செஞ்சுக்கலாம். தாலி தண்ணி ரொம்ப அருமையாக குடிச்சிக்குதுங்க, ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம், சுழி சுத்தமாக இருக்குது, எந்த தொந்தரவும் இல்லைங்க. அதனால் குறைந்த விலையில் சுழி சுத்தமாக வேணும்னா இந்த தஞ்சாவூர் மாட்டை வாங்கிக்கலாம். கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த தஞ்சாவூர் 2 பல் கிடாரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி சுழியும் இருக்குதுங்க. அதாவது இருக்கிற சுழிகளை இருந்ததுன்னா நம்ம இந்த வீடியோ பதிவில் சொல்லிடுறோம். அதனால் உங்களுக்கு லக்ஷ்மி சுழியோட இருக்கக்கூடிய ஒரு தஞ்சாவூர் இன குட்டை மாடு ஒரு 3.5 அடி உயரம் இருக்குதுங்க, ஒரு 1.5 அடி உயரம் அதிகபட்சம் வளரும், இன்னொரு 15 லிருந்து 20 நாளில் கன்று போட்டுரும். இதனுடைய விற்பனை விலை 24,000 ரூபாய்ங்க. ஒரு கிடாரி கன்று வாங்கி வளர்க்கக்கூடிய விலையில் ஒரு நிறைசனை மாடு வேணும், எங்கள் வீட்டு தேவை பாலுக்கு குறைஞ்ச விலையில் ஒரு நாட்டு மாடு வேணும்னா இந்த மாட்டை நீங்கள் தாராளமாக தேர்வு செஞ்சுக்கலாமுங்க. மடி விட்டுருச்சு, கண்டிப்பாக ஒரு 15 லிருந்து ஒரு 20 நாளில் கன்று போட்டுருவோங்க. நல்ல குணமாக இருக்குதுங்க, கை பழக்கத்தில் இருக்குது, மடி நீவறதுக்கோ உடம்பு நீவறதுக்கோ எந்த தொந்தரவும் எதுவும் இல்லைங்க. அதனால் குறைந்த விலையில் இது வேணும்னா தேர்வு செஞ்சுக்கலாம். சுழி சுத்தமாக இருக்குதுங்க, விற்பனை விலை 24,000 ரூபாய்ங்க. அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா நம்ம ஏற்றி அனுப்பிடுவோம். வெளி மாவட்ட நண்பர்களுக்கு ஜாயிண்ட் வாடகையும் நம்ம பண்ணி கொடுத்துருவோங்க. அதனால் இன்றைய பதிவில் எப்போ எந்த பதிவும் நீங்கள் பார்த்தீங்கனாலும் வீடியோ பார்த்து யார் முதல்ல கூப்பிட்றாங்களோ அவங்களுக்கு மாடுகள் கன்றுகளை நம்ம கொடுத்துட்றோம், ஜாயிண்ட் வாடகை பண்ணி கொடுக்குறோங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 2 பல் இன்னும் ஒரு 30 லிருந்து 40 நாளில் கன்று போடக்கூடிய வட இந்திய கிடாரிங்க. சுழி சுத்தமாக இருக்குதுங்க, இந்த கிடாரிக்கும் லக்ஷ்மி சுழி இருக்குதுங்க. 2 பல் போட்ட சுழி சுத்தமான இன்னும் 30 லிருந்து ஒரு 40 நாளில் கன்று ஈனக்கூடிய ஒரு வட இந்திய கிடாரிங்க. இந்த கிடாரி வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் நேரில் வந்தும் பார்க்கலாம், இல்லை வீடியோ பார்த்துட்டும் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க.
இந்த கிடாரியினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா 33,000 ரூபாய்ங்க. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேனுங்க, 2 பல் போட்ட சுழி சுத்தமான லக்ஷ்மி சுழியுடைய இன்னும் 30-40 நாளில் கன்று ஈனக்கூடிய ஒரு வட இந்திய கிடாரி. இந்த கிடாரியினுடைய விற்பனை விலை 33,000 ரூபாய்ங்க. நிறைய நண்பர்கள் வட இந்திய மாடுகளை நிறைய அனுபவம் மிக்கவங்க வாங்கி விற்பனை செய்கிறாங்க, அதில் நிறைய இனங்கள் இருக்குதுங்க. அதனால் நம்ம வந்து பொதுவாக வட இந்திய மாடுகள் தான் நம்ம எல்லா பதிவுகள்லையும் சொல்கிறோங்க. ஏன்னா அதில் வந்து ஒவ்வொருத்தரும் அதில் அனுபவம் மிக்கவங்க ஒவ்வொரு விதமாக சொல்கிறதுனால பொதுவான ஒரு வட இந்திய கிடாரி, வட இந்திய மாட்டுக்கு பிறந்த கிடாரி தானுங்க. 2 பல் போட்டிருக்குது, சுழி சுத்தமாக இருக்குது. டாக்டர் வச்சு சனியும் பார்த்துட்டோம், ஒரு 30-40 நாளில் கண்ணு போடும் சொல்லியிருக்காங்க. நல்ல குணம்ங்க, தாளுதண்ணி நல்லா குடிக்குதுங்க. இதனுடைய விற்பனை விலை 33,000 ரூபாய்ங்க. கரவைத்திறன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தலையீத்தில் நம்ம கறக்கிற சூழல் வருது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த ஈத்து 2 பல் அப்படிங்கிறதுனால வேலைக்கு ஒரு 1.5-2 வரைக்கும் கறக்கலாம்னு நம்ம எதிர்பார்க்கலாங்க. ஏன்னா மடித்தொகையும் நல்லா இருக்குது. இன்னும் வந்து ஒரு 30-40 நாளுங்கும் போது நல்லா தெளிவாக தெளிஞ்சுக்குங்க. தோல் நைஸ் இருக்குது, மாடும் உடசல் இருக்குது. அதனால் ஒரு குறைந்த விலையில் ஒரு வட இந்திய கிடாரி, 2 பல் போட்டது, சுழி சுத்தமாக இருக்கிறது, லக்ஷ்மி சுழியோடு இருக்கிறது, வேணும்னா நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாம். விற்பனை விலை 33,000 ரூபாய்ங்க. அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டி வாகன வசதி உண்டு. ஜாயிண்ட் வாடகையும் நம்ம பண்ணி கொடுக்குறோம், 1-2 நாள் வச்சிருந்தும் பண்ணுறோங்க. கூண்டு போட்ட வாகனங்கள் தான் அனுப்புகிறோம், அனுபவம் மிக்க வாகன ஓட்டுநர்கள் வச்சு தான் அனுப்புகிறோங்க. அடியில் தேங்காய் மிஞ்சி போட்டு அனுப்புகிறோம். அதனால் எங்களால் முடிஞ்சதை என்னென்ன விஷயங்களை பண்ணணுமோ, கயிறுகள் மாத்திரமாக இருந்தாலும் கொம்பு கட்டி, மூக்குணாங்கயிறு, தும்பு, திருகாணி, தலைக்கயிறு எல்லாத்தையும் மாற்றி தான் அனுப்புகிறோம். வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள், தினமும் பார்க்குறவங்களுக்கு இந்த விவரங்கள் தெரியுங்க. புதுசாக பார்க்குறவங்களுக்காக நான் இந்த விவரம் சொல்கிறோங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு 2.5 அடி உயரமுள்ள நல்ல திமிலேத்தமான ஒரு குட்டை கிடாரி கன்றுங்க. கன்று வந்து பார்த்தீங்கன்னா வயது 12 மாதங்கள் ஆகுது, சுழி சுத்தமாக இருக்குது, கழிப்பு சுழி எதுவும் இல்லை. இப்போ தான் வண்டியில் வந்து இறக்கணுங்க. இறக்கண உடனே நம்ம ஷெட்டுக்குள்ள கொட்டகையில் கட்டி எடுக்கிறோம், அதனால் கொஞ்சம் பதட்டமாக இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. மற்றபடி வந்து கன்று வந்து நல்ல சாதுவான கன்று, பொறுமையாக இருக்குது. திமிழ் வந்து நல்ல ரெட்டை திமிழோடு இருக்குது. உயரம் வந்து 1.5 அடி உயரம் தான் இருக்குங்க. வீட்டுக்கு தேவைக்கு ஒரு குட்டை கிடாரி கன்று வாங்கி வளர்த்தணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா இந்த கன்றை வாங்கி தேர்வு செய்யலாமுங்க. ஏன்னா வெகு தொலைவிலேருந்து வந்தது, வண்டியில் வந்த உடனே நம்ம வந்து நண்பர்களுக்காக எடுத்து வீடியோ பதிவாக போடுறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கன்று வந்து பார்த்திங்கன்னா பின்னாடிலாம் சாணமாகி கிடக்குதுங்க. அது வண்டியில் வந்த ஒரு பதட்டம். எப்பவுமே வண்டியில் வந்துச்சு அப்படின்னா கொஞ்ச நேரம் நம்ம என்ன பண்ணணும், இறக்கி கட்டிடுவோம், கயிற்று மட்டும் மாற்றி கட்டிடுவோங்க. கொஞ்சமாக வைக்கோல் போடுவோம், தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரையும் கல்லுப்பும் கலக்கி வச்சுருவோங்க. ஏன்னா அது கொஞ்சம் பதட்டம் போகணும், புது சூழல், புது ஆட்கள். ஏன்னா பிறந்ததுலேருந்து அது வண்டியே ஏறி இருக்காதுங்க. புது முதல் முறையாக வண்டியில் ஏறும்போது கண்டிப்பாக அந்த பதட்டம் எல்லா மாடுகளுக்கு இருக்குங்க. அதனால தான் நம்ம முதல் முறையாக மாடு வாங்குறவங்க, மாடு வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 2 நாளைக்கு மாடுகள் கன்றுகளை கழுவாதீங்க. தொட்டு பார்க்கணும், நீவி பார்க்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. ஒரு சின்ன 2 அடி நீளமுள்ள குச்சியை கையில் வச்சு மாடுகள் கன்றுகளை பிடிங்க. இந்த மாதிரி விஷயங்களை பின்பற்றினீங்கன்னா உங்களுக்கும் மாடுகள் மேலே ஒரு பதட்டம் ஏற்படாது, மாடுகளும் அந்த இடத்துக்கு வந்து 2 நாளில் வந்து செட் ஆகிக்குங்க. சில மாடுகள் மட்டுமே ஒரு 10 நாட்கள் வரைக்கும் காலதாமதம் எடுத்துக்கும். அது வந்து ஒரே இடத்துல பிறந்து வளர்ந்துருக்கும், வண்டி வாகனமே பார்த்துருக்காது, அதனால ஒரு காலதாமதம் ஏற்பட்டிருக்குங்க. இந்த கிடாரியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப குறுங்கால் கிடாரி, 2.5 அடி உயரம்தான் இருக்குதுங்க. அதிகபட்சம் 1 அடி உயரம்தான் வருங்க. வயது 12 மாதங்கள் ஆகுது, சுழி சுத்தமாக இருக்குதுங்க. இந்த கிடாரி கன்றினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா 21,000 ரூபாய்ங்க. வீட்டு தேவைக்கு ஒரு குட்டை கிடாரி கன்று வாங்கி வளர்த்தணும் அப்படின்னா இந்த கன்றை தேர்வு செஞ்சுக்கலாம். நேரில் வந்து பார்த்தும் தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாம். எங்கள் வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்ங்க.